சென்னை கொடுங்கையூரில் ஆறு வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பதிமூன்று வயது சிறுவனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த பள்ளி சிறுமியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இருவர் செல்போனில் படம் காட்டுவதாக கூறி நேற்று முன்தினம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பெற்றோரிடம் நேற்று மாலை கூறியுள்ளார் இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பதிமூன்று வயது சிறுவனை பிடித்து போலீசார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சிறுவனிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மகளிர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ரெண்டரை மணி நேரம் காக்க வச்சதுக்கு பிறகு டபிள்யூ எயிட்டின் மகளிர் காவல் நிலையத்தில் தான் இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்ட அடிப்படையில் ரொம்ப தாமதமாக்குனாங்க ஏன் அந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல இப்போ பீஸ் ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்துட்டு அந்த குழந்தைய வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அமைச்சிருக்காங்க நாங்கள் இந்த என்ன கேட்குறோன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைக்கு முதல் உதவி வந்து ஹாஸ்பிட்டலில் போலீஸ் உதவியோடு சரியாக செய்யணும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள எம்கேபி நகர் மகளிர் காவல் நிலைய போலீசார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மற்றொரு பதினாறு வயது சிறுவனையும் தேடி வருகின்றனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது